நான் டாக்டர் வெங்கோஜெயப்பிரசாத், துறை தலைவர், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோயம்புத்தூர். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்ததுலேயே ஒரு சில நோய்கள் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒன்று உயர் ரத்த அழுத்தம். ஏன் இது ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்டைய காலங்களில் முந்தைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல வகையான கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொள்ளை நோய்கள்லாம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான நோயாக கருதப்பட்டதுன்னா, ஒரே நேரத்தில் வரும், பல லட்சம் உயிர்களை எடுத்துகிட்டு போயிடும். நம்ம கோவிட் மாதிரி பிளேக், மலேரியா இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் இன்றைக்கி வர்றது எல்லாமே சைலண்ட் கில்லர்ஸாக தான் வருது. இது அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் மக்களை கொன்றதை காட்டிலும் அதிகமான மக்களை கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய செயல்திறனை பாதிச்சு அவங்க உயிரோட ஜடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நோய் இரத்த அழுத்தம். இது கூட பார்த்திங்கனாக்கா சர்க்கரை நோய், அப்புறம் கொலஸ்ட்ரால், இது எல்லாம் ஒரு குரூப்பில் வரும். இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் தொத்துறதில்லை, ஆனால் நம்மளுக்கும் தெரியாது இது ஏன் என்ன எப்படி வருது அப்படிங்கிறது. சத்தம் இல்லாமல் வரும், உள்ளே இருந்து உறுப்புகள்லாம் அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷனை ஜடமாக்கிட்டு போயிடும். சில பேர் இதனால் உயிர் இழந்துடுறாங்க, சில பேர் ஒரு செயல் பண்ண முடியாமல் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நோய் உயர் இரத்த அழுத்தம். இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரத்த குழாய்களில் ரத்தம் சீராக போயிட்டுருக்கணும், ப்ரெஷர் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் போகணும், லைக் 120/80 அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் போயிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே ப்ரெஷர் ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரத்த குழாய்களுடைய விட்டம் டயமீட்டர் குறையும், குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம தோட்டத்தில் தண்ணி அடிப்போம் பைப்பில், அந்த பைப்பில் ஒரு தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நுனியை வச்சு லைட்டாக அமுத்துனோம்னா ப்ரெஷர் கூடி போய் கொஞ்சம் தூரம் போய் தெறிக்கும். அப்போது பின்னால் பைப்புக்கு மோட்டருக்கு எல்லாத்துக்கும் லோடு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தான் ரத்த அழுத்தம். ஸோ ரத்த குழாய்களுடைய விட்டம் குறைஞ்சதுன்னா ரத்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகும். ரத்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த அழுத்தத்தை எதிர்த்து பம்ப் செய்யக்கூடிய இருதயம் கொஞ்சம் லோடு ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளடைவில் அதுக்கு லோடு ஜாஸ்தியாக ஆக இருதயத்தினுடைய செயல்திறன் குறையும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இரத்த குழாய்கள் உயர் இரத்த அழுத்தத்தினால தன்னுடைய திக்னஸை இழந்து வெடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மூளைகள், கிட்னி இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் இரத்த அழுத்தத்தின் காரணமாக பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் வருது, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், இது எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக ஜெனட்டிக்ஸ். நம்ம வம்சாவளியில் யாருக்காவது உயர் இரத்த அழுத்தம் இருக்குன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக இதை கவனமாக பார்க்கணுங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு, என்சிடி ப்ரோக்ராம்ஸ். 30-25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் 25-30 வயசுலேயே வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை பிபி பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து செஞ்சிட்ருக்காங்களோ வேலைகள்லாம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா உணவருந்திட்டு ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு ரொம்ப வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கிறவங்களுக்கு வரும். ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்க, வீட்லேயும் ஓடி ஆடி வேலை செய்யாத இருக்கிறவங்களுக்கு வரும், உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வரும், கொலஸ்ட்ரால், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஸோ இவங்க எல்லாமே முன்னெச்சரிக்கையாக போய் பிபியை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுவாக நம்மளை போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அதனுடைய அறிகுறிகள் காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் கடந்து போயிடும். அப்போ வைத்தியம் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ நம்மளாக முன்கூட்டி போய் பார்த்துக்கிறது தான் ஒரே வழி. அப்படி முன்கூட்டி போய் பார்த்துக்கணும் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் வருஷத்தில் 1 தடவை 2 தடவை போய் பிபி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நம்மளுக்கு பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவரே சொல்லுவார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதை கரெக்டாக பார்க்காம விட்டுட்டோம்னா தான் பிரச்சனை வரும். நம்மளே போய் பார்க்கறது தான் ஒரே வழி. ஸோ பிபி வந்துருச்சு அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இது சமாளிக்கிறதுக்கு இருக்கிறது உணவு, உடற்பயிற்சி, மருந்து மாத்திரைகள், இது போன்ற வழிகளில் சமாளிக்கலாம். அடுத்தது, மனசும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உணவுகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா,
பிபி வந்த பிறகு உணவை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது, பட் பிபியை வராமல் வச்சுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கடமை. ஸோ அதுதான் கவர்மெண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ப்ரோக்ராம்ஸ் போட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றணும் அப்படின்னு நினைக்குது. சே அதிகமான உணவு, ஹை கேலரி டயட், ஹை கொலஸ்ட்ரால் டயட்ஸ், இது ரெண்டும் தான் மெயினாக பிபியை ஜாஸ்தி பண்ணும். ஸோ அப்படி பார்த்திங்கனாக்கா நிறையா ஆயில் இருக்கிறது, நிறையா சுகர் இருக்கிறது, இது ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ சின்ன குழந்தையிலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். நிறையா பச்சை காய்கறிகள், குறைவான மாமிச வகைகள், பட் மீன் மட்டும் சாப்பிட்லாம், ஏன்னா மீன் எண்ணெய் கொழுப்பு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம முதல்லிருந்தே சேர்த்துட்டு அதிகமாக உடல் உழைப்பு, விளையாட்டுக்கள் இதெல்லாம் குழந்தைகளை ஏற்படுத்திட்டு இருந்தோம்னா பின்னால் உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையுது. சரி, பிபி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக கொலஸ்ட்ரால், லிமிட்டட் கொலஸ்ட்ரால்ஸில் டயட் பார்த்துக்கணும். அதே மாதிரி சுகர்ஸும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. சால்ட், உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது பிபி ஏறுறதுல. ஸோ சால்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க சொல்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சோம்னா ப்ரெஷர் குறையறதுக்கான வாய்ப்புகள் நல்லது. ரெண்டாவது உடற்பயிற்சி, குறைந்தது 45 நிமிஷம் நல்ல வேகமான இருதய துடிப்போடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உடற்பயிற்சி வாரத்தில் 5 நாள் செய்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங், இந்த மாதிரி ஜிம்மில் பண்ணக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏரோபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு உடற்பயிற்சிகள் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டையும் ஈடுபடுத்தினாவே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற உயர் ரத்த அழுத்தத்தை ஈஸியாக குறைச்சிடலாம். இது ரெண்டுலேயும் நம்ம குறையவில்லை அப்படிங்கும் பட்சத்தில் மருத்துவர் சில மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க. பட் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, மருந்து மாத்திரைகள் 10 நாள் சாப்பிட்டுட்டு போய் பிபி பார்த்தா குறைஞ்சிருக்கும், நம்ம பிபி குறைஞ்சி போச்சு அப்படின்னு இந்த மருந்து மாத்திரைகளை விட்டுருவோம். அது ரொம்ப தப்பு. பிபி ஒரு தடவை வந்ததுன்னா மருத்துவரோட அனுமதி இல்லாமல் மருந்து மாத்திரைகளை குறைப்பதோ நிறுத்துவதோ தப்பு. ஏன்னா இது சத்தம் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிட்லினாலும் ஒரே மாதிரி இருக்கும். நாளடைவில் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும் போது, அதனுடைய விளைவுகள் தெரியும் போது நம்ம கையை பசஞ்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு மேற்பார்வையோடு அதற்குரிய மருந்து மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிரச்சனையே இருக்காது. அவர் எப்போ வர சொல்கிறாரோ போயிடணும், ஏன்னா அதுதான் முக்கியம். நம்ம பொதுவாக நமக்கு நல்லா தானே இருக்குது, நமக்கு இன்றைக்கி கல்யாணம் இருக்குது, பையன் ஸ்கூலுக்கு சேர்த்தணும், அந்த மாதிரி பல காரணங்களை கூறி அந்த மருத்துவர்கிட்ட போக வேண்டிய கன்சல்டேஷனை தள்ளி போடுவோம், அது ரொம்ப தப்பு. இது ஒரு சடங்கு மாதிரி கரெக்டாக பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பின்னால் வரக்கூடிய தீர்வே இல்லாத பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு பிபியை குறைக்கிறது ஒன்று தான் வழி. வந்த பிறகு சிரமம், காசு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ரெடி பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பிபியை செக் பண்ணுறோம், 130 கீழே வச்சுருக்கோம், இது கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் பண்ண மாட்டோம், ஏன்னா இதனால் பாதிப்புகள் நம்மளுக்கு வெளியே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மனசு அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஸோ அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளே கற்றுக்குவோம். இது வந்துருச்சு, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம், இப்போ நம்மளுக்கு அளவாக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஒரு 1000 ரூபா தான் வருது ஒரு பிபி செக் பண்ணுற மெஷின், வீட்லேயே வாங்கி வச்சுக்கலாம். ஒரு நாளில் வேறு வேறு நேரங்களில் நம்ம அப்பப்போ பிபியை நம்மளே வீட்டில் செக் பண்ணி மானிட்டர் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் அடிக்கடி பார்த்து, தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா உடனே மருத்துவரை பார்த்து அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது அப்படிங்க பட்சத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மருத்துவரை பார்த்தா போதும். அதே மாதிரி சில இளம் பிராயினருக்கு இந்த மாதிரி பிபி வரும்போது அவங்களுக்கு ஏன் வந்தது, சில வகையான காரணங்கள்னால வரலாம், கிட்னி பிரச்சனைகள்னால வரலாம், கொலஸ்ட்ரால்னால வரலாம். ஸோ அதுக்குரிய பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம டக்குன்னு அந்த அதுக்குரிய காரணங்களை நிவர்த்தி பண்ணிட்டால் சில சமயம் பிபியே இல்லாமல் போயிடும். ஸோ பிளட் டெஸ்ட்டுக்கு போனோம், இவ்வளோ டெஸ்ட் ஏன் எழுதி கொடுத்தாங்க, சாரி பிபிக்காக போனோம், இவ்வளோ டெஸ்ட் ஏன் எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இல்லாமல் பிளட் டெஸ்ட் அப்பப்போ பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரியாமையே சில சமயம் பிபி அதிகமாக இருக்கலாம், உறங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அதிகமாக இருக்கும், அதனுடைய தாக்கமும் உடலில் ஏற்படும். ஸோ பிபியினுடைய தாக்கங்கள் ஏதாவது உடம்பில் ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வகையான டெஸ்ட் முக்கியம். கிட்னிக்கான கிரியாட்டினின் டெஸ்ட், ஹார்ட்டுக்கான ஒரு இசிஜி டெஸ்ட், இதெல்லாம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா
மருத்துவர் பரிந்துரை செய்வபோது பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா அதுக்குரிய ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் முதலே பார்த்து அதையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிபி மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிள், பட் அதை கடைப்பிடிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடையாது. ஸோ நம்மளாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி பிபியை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் கொடுமையாக இருக்கும். ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், கண் பார்வை போகிறது, இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். லைக் ஒரு 50 வயசில் நல்ல செயல்பாட்டோடு இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்னால வீட்லேயே உட்கார வைக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா இது தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நல்ல முயற்சி செஞ்சு இதை ஈஸியாக தடுத்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.